இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே. என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தர் வர்றான் பாட்டிக்கிட்டான். ஹே மச்சி, இவன்டா. ஆமாடா, இவன்டா. எவன்டா? வரட்டு வரட்டு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரம் அது? தூக்கி போட்டு பந்தாடுற நேரம் ஐயா. காஷ்மீர்ல 8 வயது குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. பாஜகவுடைய 2 அமைச்சர்கள் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாங்க. என்னுடைய ராஜினாமா கடிதம். வீதியில வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போராடுறாங்க. இந்த மாதிரி இந்தியாவில எந்த கட்சியாவது நடந்திருக்கா? அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஹிந்தியில லெட்டர் எழுதுறாரு. ஐயா லெட்டர் போட்டுருக்கா? அவருக்கு ஹிந்தி தெரியும். எனக்கு தெரியும்னால நான் வந்து உங்களுக்கு பேச முடியும். திணிப்பு சொல்றவர் மனுஷகிட்ட இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டானே. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். ஒண்ணும் இல்ல, எல்லாம் விதி. நீ சொல்லி என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்லிதான் என்ன பண்ண முடியும்? இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ண முடியுமா? எல்லாம் விதி. எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் நம்பர் பட்டன் இருக்கும் உங்க பொண்ணான கையால, அந்த பெல்ல மட்டும் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு நண்பர்களே, வீடியோவை தள்ளாம பாருங்க. என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு.